பிரபல அரசியல் விமர்சகர் மற்றும் யூடியூபர் சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து யாருமே எதிர்பார்க்காத ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன பேசுனாங்க, அபிசியல் ரீதியில் தான் பேச போகிறோம். அதாவது வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ந்து திமுகவை எதிர்த்து பேசிக்கொண்டு வருகிறார்கள், ஆளும் கட்சியை எதிர்த்து பேசிக்கொண்டு வருகிறார்கள். ஸோ பிஜேபி மற்றும் அதிமுக கூட்டணி இப்போ வந்து உடைந்திருக்கிறது, மீண்டும் சேர வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். ஏன்னா வந்து பிஜேபி மற்றும் அதிமுக கூட்டணி சேர்ந்திருப்பதால் தான் வந்து அதிமுகவுக்கு வாக்குகள் வந்து மிகவும் குறைவாக வருகிறது அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு வந்து கிடைத்திருக்கிறது. பிஜேபிக்கு இதனால் வந்து வாக்குகள் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிற கணக்கும் வந்து வெளியாகி இருக்கிறது. ஸோ இதைத் தொடர்ந்து வந்து காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியை பற்றி பேச்சுகள் எழுந்திருக்கு. திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தொடருமா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தொடர வாய்ப்புகள் கிடையாது. தமிழகத்தில் இருந்து காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியை எப்படி கைவிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் முக்கியமந்திரி திமுக கட்சி. அந்த ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக வந்து காங்கிரஸை வந்து திமுக கட்சி வந்து கழுத்தி விட்டுவிடும். இப்போ வந்து திடீர்னு வந்து எலெக்ஷன் டைமில் வந்து காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணி வந்து பிரித்து விடலாம் அப்படின்னு சொல்லி திமுக சார்பாக சொன்னால் கண்டிப்பாக வந்து அது வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆகும். காரணமே இல்லாமல் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து எலெக்ஷன் பக்கத்தில் வந்து நெருங்கும் போது வந்து இப்போ வந்து தொகுதி பிரிக்கும் ஒரு விஷயம் வந்து நடக்கும். அப்போ வந்து திமுக வந்து என்ன சொல்லுங்கன்னா, உங்களுக்கு வந்து 4 தொகுதி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக வந்து சொல்லும். அதுக்கு வந்து காங்கிரஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஸோ வந்து ஏற்கனவே வந்து எங்களுக்கு வந்து 8 MPக்கள் இருக்காங்க, ஸோ 8 தொகுதிகள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஆனால் வந்து திமுக அரசு தொடர்ந்து வந்து 4 தொகுதிகள் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க. பரவாயில்ல, சரி 4 தொகுதினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து ஏற்றுக்கொள்ளும். அதையும் மீறி வந்து திமுக அரசு அந்த 4 தொகுதிகளும் வந்து இதுக்கு முன்பு ஜெயிச்ச தொகுதிகளாக இருக்காமல் புது தொகுதிகளை வந்து காங்கிரஸுக்கு வந்து கொடுக்கும். அது வந்து காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அடியாக விழும். இதனால் வந்து காங்கிரஸே வந்து தன்னோட கூட்டணியை வந்து பிரித்து விடும் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்து திமுக போய்கொண்டு இருக்கிறது. கண்டிப்பாக வந்து திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வந்து எலெக்ஷனில் வந்து தொடராது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப புதுசாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.